அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது, ஒரு வீடு கட்டுவதற்கு ஏற்ற மரங்கள் எவை. அதாவது ஒரு வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் போன்றவற்றிற்கு எந்த மரத்தை உபயோகப்படுத்தலாம், எந்த மரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். ஒரு வீடு கட்டும் பொழுது மரம் வாங்க நாம் செல்லும் பொழுது ஒரு நல்ல நாள் பார்த்து மரம் பார்ப்பதற்கு செல்ல வேண்டும். அதுவும் வளர்பிறை என்றால் மிகவும் நல்லது. அதற்கடுத்தபடியாக மரம் எந்த வகையான மரமாக இருக்கிறது என்று அந்த மரத்தை போய் சென்று பார்க்க வேண்டும். அதாவது பெண் மரம், ஆண் மரம், அள்ளி மரம் என்று மூன்று வகையாக மரங்களை பிரிக்கலாம். பெண் மரம் என்றால் அடிபாகம் பருத்தும் மேல் பகுதி சிறுத்தும் காணப்படும், இது பெண் மரம். அளிமரம் என்றால் அடிபாகம் சிறுத்தும் பருத்தும் நீண்டும் கோணல் மாணலாகவும் வளர்ந்திருக்கும். ஆண் மரங்கள் கால்கள் தூண்கள் ஆகியவற்றிற்கு உபயோகப்படுத்தலாம். ஆண் மரம் என்பது ஒரே மாதிரியாக கீழிருந்து மேலும் அதேபோல் அல்லது அடிபெருத்தும் நுனி சிறுத்தும் இருக்கும். ஆக இம்மாதிரியான மரங்களை நாம் வந்து ஆண் மரத்தை வந்து வீட்டிற்கு உபயோகப்படுத்த வேண்டும். அளிமரமும் பெண் மரமும் வீட்டிற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதாவது ஆண் மரம் என்பது அடியிலிருந்து மேல் நோக்கி வளரும்போது அடி பெருத்தும் மேல் பகுதி அல்லது சீராகவோ அல்லது மேல் பகுதி சிறிது சிறுத்தோ இருக்கும். இது போன்ற மரங்களையே உபயோகப்படுத்த வேண்டும். வீடு கட்ட தகுதியற்ற மரங்கள் என்று பார்த்தால் அத்திமரம், ஆள் மரம், இச்சி மரம், இலவ மரம், புரசு மரம், குச்ச மரம், பீலி மரம், விழா மரம், மகிழ மரம் ஆகிய மரங்களை வீடு கட்ட உபயோகிக்கக்கூடாது. வீடு கட்ட உபயோகிக்கக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் தேக்கு, வேம்பு, கோங்கு, பிள்ளமருது, வேங்கை. வேங்கை சிலர் வந்து கோயில்களுக்கு தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். வேங்கை வந்து வேளாளர்களுக்கு மிகவும் உகந்த மரம் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அதேபோல் கதவுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படை அல்லது ஜன்னல்களின் எண்ணிக்கை இரட்டைப்படை என்றெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருந்ததாக சொல்கின்றார்கள் வேலை பார்ப்பவர்கள். ஆனால் அது போன்ற சாஸ்திரங்கள் எந்த விதமான புத்தகங்களிலும் நான் கண்டதில்லை. நான் படித்ததாக எனக்கும் தெரியவில்லை. நானும் சிலரிடம் கேட்டு பார்த்தேன். அது மாதிரியான இதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. இதெல்லாம் நாம உருவாக்கி கொண்டது தான். ஆகையினால் எண்ணிக்கை கணக்கில் இல்லை. அதேபோல் ஒரு மெயின் டோர் இருக்கிறது என்றால் அதற்கு நேராக கதவுகள் இருக்க வேண்டும். அது கடைசி வரைக்கும் செல்ல வேண்டும். கடைசியில் முடியும் இடத்தில் கதவு இருக்கலாம் அல்லது ஜன்னல் வைக்கலாம். இடையில் எந்த விதமான தடுப்புகளும் வரக்கூடாது. இது ஒரு வகை சாஸ்திரம், ஜகாப்பு என்று சொல்வார்கள். அதேபோல் ரூம்களிலும் அறைகளிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ண வேண்டும். அதாவது உள் நுழையும் பொழுது கதவு எங்கு இருக்கின்றதோ அந்த கதவிற்கு நேர் ஜன்னல்கள் இருக்க வேண்டும். அதேபோல் எதிர்ப்புறமும் ஜன்னல் வைக்க மிகவும் அவசியமாகும். இது போன்ற நேருக்கு நேர் கதவு ஜன்னல்களை வைப்பது மிகவும் சால சிறந்தது என்று கூறி, கதவு ஜன்னல்கள் முறையாக அமைத்து முறையான மரங்களில் அமைத்து உங்கள் வீட்டில் எல்லா வளமையும் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எனது பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.